நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. எல்லாம் முடிஞ்சு போன அப்புறம் பேச என்ன இருக்கு? ஒரு குக்கிராமத்தில் முகாமிட்டிருந்த மகானை தரிசிக்க ஒரு மிராசுதாரரும் அவரது உதவியாளரும் வந்திருந்தனர். பக்தர்கள் அனைவரிடமும் அன்பொழுக பேசி அருள் செய்யும் கருணை தெய்வம் அன்று வித்தியாசமாக உடன் வந்த உதவியாளரிடம் மட்டுமே கொள்ளை பேச்சு பேசினார். அழைத்து வந்த எஜமானரை ஒரு வார்த்தை கூட விசாரிக்கவில்லை. இது மிராசுதாரருக்கு வருத்தமாக இருந்தது. காரணமும் புரியவில்லை. தன்னிடம் பேசாமல் இருக்கும் அளவிற்கு தான் தவறு செய்ததாகவும் தெரியவில்லை. எனினும் யாரிடம் காரணம் கேட்க முடியும்? வருத்தம் வாட்டவே விடை பெற்று சென்றார். முகாமிட்டிருந்த இடத்திலிருந்து ரயில் நிலையம் தள்ளி இருந்ததால் மடத்து வண்டியில் அவர்களை கொண்டு விடும்படி உடனிருந்த தொண்டர்களுக்கு உத்தரவிட்டார். ரயில் நிலையம் சென்று வழி அனுப்பிவிட்டு வந்த தொண்டரை பார்த்து வண்டியில் போகும்போது மிராசுதாரர் என்ன பேசினார், தன்னை பற்றி என்ன சொன்னார் என்று கேட்க அவர் ரொம்ப குறைபட்டு கொண்டார். பெரியவரிடம் பேசாதது ரொம்ப வருத்தமாக இருந்தது. வழியெல்லாம் பெரியவாளை பற்றி பேசி கொண்டிருந்தார். எப்போதும் என்னிடம் அன்பாக உருவாடும் பெரியவா இன்று பேசாத காரணம் புரியவில்லை என்று அதே சிந்தனையாக இருந்தார் என்று கூறினார் தொண்டர். உடனே ஞானக்கடல் எல்லாம் முடிஞ்சு போனப்புறம் பேச என்ன இருக்குது என்று கூறிவிட்டு நகர்ந்து விட்டார். மறுநாள் மாலை தந்தி வந்தது. அதில் மிராசுதாரர் இறைவனடி சேர்ந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதிர்ச்சியடைந்த மடத்து சிப்பந்திகள் அனைவரும் மேலும் பிரமிக்கும்படி பெரியவா சொன்னார், நான் நேத்திக்கு அவன்கிட்ட பேசாததுக்கு காரணம் கடைசி அவனுக்கு என் நினைவாவே இருக்கட்டும் தான், நான் பேசாததாலேயே அவன் என் நினைவாவே இருந்தான் என்று கூறிய பிறகுதான் உண்மை அவர்களுக்கு புரிந்தது. எல்லாம் முடிஞ்சு போனப்புறம் பேச என்ன இருக்குது? அவர் சொன்னதன் பொருள், பகவான் கீதையில் கடைசி நேரத்தில் தன் நினைவாகவே இருந்து உயிர் பிரிந்தால் தன்னையே வந்தடைவதாக கூறுகிறார் அல்லவா? அதனால்தான் தன் பக்தன் கடைசியில் தன் நினைவாகவே இருந்து தன்னையே அடைந்து பிறவி பெருங்கடலை தாண்டட்டும் என்று அருள் செய்தார் போலும் நமது பெரியவா. மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.